ஏண்ணா ஏம்மா எல்லாரும் பசங்களும் மாலை போட்டு சபரிமலைக்கு போகிறாங்களே, நீ இன்னும் போயிட்டு வாவே. சபரிமலைக்கா? ஆ, என்ன திடீர்னு சபரிமலைக்கு போக சொல்கிறேன்? இல்லை, பசங்கள்லாம் போடுறாங்க, எல்லாம் பார்க்குறேன், நிறைய பேர் போகிறாங்க வருஷம் வருஷம். நீந்தான் போய் போயிட்டு வாங்க, அங்கே தான் என்ன இருக்குது எதுன்னு நீ பார்த்துட்டு வாங்க. போகலாமா? ஏன் அங்கே போகிறக்கு உனக்கு என்ன? அதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அதிகம்மா, அதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாது. என்னடா ரூல்ஸு, எல்லாரும் கடைப்பிடிக்கிறாங்க, உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக ரூல்ஸ் போடுறாங்களா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்மா. என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் இல்லையே. அதெல்லாம் காலங்காத்தால் நேரத்தில் எழுந்திரிச்சு குளிக்கணும். நீ என்ன நேரத்துலயே எழுந்திரிக்காதவனா? ஏண்டா ஜிம்முக்கு போகும்போதெல்லாம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு போவேன், கிரிக்கெட் விளையாட போகும்போதில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஓடுவேன். அப்பெல்லாம் போயிட்டு இருந்தியில, பின்ன அதில் என்ன கஷ்டம் உனக்கு? அதெல்லாம் இன்னும் சொன்னா வெளியெல்லாம் போய் சாப்பிடக்கூடாது, கட்டுப்பாடுகள்லாம் நிறைய இருக்கு. அடா, வெளி நீ எங்கே போய் சாப்பிட்ற? அது போனால் எப்பாவது ஒரு நாளைக்கு தான் வெளியில் போய் சாப்பிட்ற. வெளியில் நீ அதிகமாக போய் சாப்பிட்டது இல்லையில்ல? ஆமாம். அப்புறம் என்ன இதில் கஷ்டம்? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? 1 மாதத்துக்கு மேலே நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுமா? ஓ, நீ அதை சொல்லு, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. சபரிமலைக்கு போகிறாந்தான் 48 நாளைக்கு விரதம் இருந்து போகணும். நீ அதை சொல்லு, நான்வெஜ் சாப்பிட முடியாதே போகிறது. அதெல்லாம் நம்மளால முடியாது, நம்மளுக்கும் அதுக்கு செரிப்பட்டு வராது. வராது வராது, இப்படியே இரு. நான் என்ன பண்ணுறது தெரியுமா? அடுத்த வருஷம் யாரையாவது சபரிமலைக்கு போகிறாங்கல்ல, அவங்கள பிடிச்சி உனக்கு மாலை போட்டு நீ சபரிமலைக்கு அனுப்பிச்சுட்றனா இல்லையான்னு பாரு. இப்போ நான் என்ன ஏன் நோண்டிட்டு இருக்கிறேன்? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு உட்காந்துருக்குறேன். நீ சபரிமலைக்கு ஆளமாக மாட்டி விட்டு இப்போ நான் போய் என்ன பண்ண போகிறேன் சபரிமலைக்கு? எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு வந்தேன், சபரிமலைக்கு தான் போய் போய் சாமி மட்டு வாவே, அது ஒரு நல்ல இது தானே. அங்கிருந்தே பார்த்து கும்பிட்டுக்கிறேன். அட, அங்கே போயிட்டு வந்தா தான் மலை ஏறி போய் பார்த்தா தான் நல்லா இருக்கு. போகலாம். ஆ, போயிட்டு வா. நீ இப்படியே சொல்லிட்டு இரு, நான் உன்னை சபரிமலைக்கு அனுப்பாமல் விட மாட்டேன். ஆமாம், பார்க்கலாம் பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம்.